பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பணியில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக அவர் முதலாக பதவியேற்றார். அன்று தொடங்கி எந்தவித இடைவெளியும் இன்றி ஆட்சி பணியில் தொடர்ந்து சாதனை புரிந்து வருகிறார். 2001 ஆண்டு குஜராத் முதலமைச்சராக முதலாக பொறுப்பேற்ற போது பூஜ் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் மாநிலம் மிக மோசமான நிலையில் இருந்தது. அத்தகைய சவாலான நேரத்தில் குஜராத் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அதிலிருந்து குஜராத்தை மீட்டெடுத்து பூஜ் பகுதியில் மறுகட்டுமானம் செய்து அனைவரையும் வியப்படைய வைத்தார். குஜராத் மாதிரி வளர்ச்சி என்ற புதிய கண்ணோட்டத்தை இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே வழிகாட்டும் வகையில் உருவாக்கினார். 4 முறை குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த நரேந்திர மோடி 2014 ஆண்டு முதலாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். 5 ஆண்டுகளில் பிரதமராக அவர் ஆற்றிய மக்கள் தொண்டை மதித்து 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் மக்கள் அமோக வெற்றியை வழங்கினர். பொதுமக்களுக்கான 20 ஆண்டுகால ஆட்சிப் பணியில் இந்தியாவை முன்னேற்றவும் உலக அளவில் வலுவான நாடாக மாற்றவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் அவர் செயல்பட்டு வருகிறார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கிகளின் பக்கமே செல்லாத ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதேபோல உஜ்வாலா, உஜாலா, ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக கடந்த 7 ஆண்டுகளாக அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சரக்கு மற்றும் சேவை வரி, திபால் சட்டம் போன்றவை பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதாக அமைந்துள்ளன. முந்தைய அரசுகள் நினைத்து பார்க்கவே அஞ்சிய பல சீர்திருத்தங்களையும் பிரதமர் மோடி மேற்கொண்டார். அரசியல் சாசனத்தின் 370 பிரிவு ரத்து செய்யப்பட்டது, குடிமக்கள் திருத்த சட்டம் ஆகியவற்றை துணிந்து செயல்படுத்தியதுடன் தீவிரவாதிகளுக்கு உரிய பதிலடி கொடுத்து உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை உச்சத்திற்கு உயர்த்தினாா்.